Hi friends, welcome and welcome back to my channel Tamil YouTuber Viji. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு saree challenge வந்து நான் accept பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் full and full saree ல தான் இந்த full வீடியோவை நான் எடுக்க போறேன். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு நடுவுல இப்ப ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா இருக்கு. saree challenge வந்து ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபருக்கு saree challenge கொடுப்பாங்க. சோ எனக்கு வந்து ரெண்டு யூடியூபர்ஸ் வந்து saree challenge கொடுத்திருந்தாங்க. அது நேத்தே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்திருந்தாங்க. ரெண்டு பேரும் நேத்து தான் வீடியோவையும் போஸ்ட் பண்ணாங்க. saree challenge வீடியோ அதுல வந்து எனக்கு கொடுத்திருந்தாங்க. சாரி சேலஞ்ச் அதாவது ஒன் ஃபுல் வீடியோல நம்ம சாரி கட்டிட்டு ஃபுல் vlog எடுக்கணும். சோ எனக்கு யாரு ரெண்டு பேர் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அகல்யாஸ் லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் திவ்யாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இவங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பரான யூடியூபர்ஸ். அவங்க வந்து நல்லா நிறைய வந்து vlogs எல்லாம் போடுவாங்க, குக்கிங் எல்லாமே போடுவாங்க. சோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே. நான் உங்க சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். யார் அந்த ரெண்டு பேர் எனக்கு சாரி சேலஞ்ச் கொடுத்ததுன்னு நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அவங்க சேனல் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ ஈவினிங் டு நைட் ரூட்டீன் வந்து இந்த vlogல நான் காமிக்க போறேன் வித் சாரி. ஸோ டின்னருக்கு வந்து நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ பன்னீர் இருக்கு. ஸோ நான் மேபி பன்னீர் கிரேவி பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்பாத்திஸ் எப்படி போடுறதுங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் டாப்பிக்காக இருக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலி பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் ஒடிசா. ஸோ அங்கே தான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடித்தது. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆல் த ஸ்டேட்ஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, குஜராத்தி, மார்வாடி, ஸோ நிறைய பீகாரி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே ஒடிசாவில் வந்து செட்டில் ஆகியிருந்தாங்க. என் கூட வந்து நான் படித்தது எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல். ஸோ அது வந்து மெயின்லி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான். ஸோ எனக்கு வந்து ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் நல்லா வரும். இப்போ தான் வந்து நான் வந்து தமிழ் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தமிழ்நாடுல வந்து செட்டில் ஆனது. ஸோ நான் எங்கேயோ போயிட்டேன். எங்கே ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்பாத்திஸ். நான் ஏன் சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் அப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்பாத்திஸ் போடுவாங்க. 16 லேயர்டு சப்பாத்தி, ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 லேயர்டாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் 4 லேயர்டாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் 16 லேயர்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்டஃப்டு பரோட்டாஸ் நிறையா பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 லேயர், 3 லேயர், 4 லேயர், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்பாத்திஸ் வந்து நம்ம எப்படி தேய்ச்சி போடணும் அப்படியே அது வந்து 16 லேயர்ஸ் வரும். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் மெயினாக கவர் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு வர்றேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கிரேவியில் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பன்னீரில் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர். சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீரி எவரெஸ்ட் காஷ்மீரி லால் மிர்ச் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெட் கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பன்னீர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பன்னீரை வந்து போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அது குக் ஆனால் ரெடி ஆயிரும். மீன் வாயில் இட்ஸ் ஆல்ரெடி 6 o'clock. ஸோ நான் வந்து போய் விளக்கேற்றிடுறேன். ஸோ வாங்க நம்ம போய் விளக்கேற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சப்பாத்தி போடுறதை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க நல்லா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல போட்ட ஆயில் வந்து ஊத்துற ஆயில் வந்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சுனால எஸ் த கிரேவி இஸ் டன் அப்படின்னு வந்து நீங்க எடுத்துக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த டைமில் தான் வந்து நானும் பாப்பாவும் வந்து ஒடிசா போயிருந்தோம். ஸோ வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஆக்சுவலி இந்த டைமில் போகிறதா தான் இருந்தது. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து புக் பண்ணுறதா இருந்தோம். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்
லாக்டவுன் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ ரியலி மிஸ்ஸிங் எவ்ரி திங். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் க்யூட்டாக இருக்கும், அதை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபேஸில் ஒரு சந்தோஷம் வந்துடும். ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா லைவில் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லைவில் வந்து வந்தால் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. நான் வந்து இது நாள் வரைக்கும் வந்து அப்படி எதுவுமே யோசிக்கவே இல்லை. பட் நான் பார்த்துருக்கேன் நிறைய யூடியூபர்ஸ் லைவ் வந்து வருவாங்க. ஸோ நான் மேபி இன் ஃபியூச்சர் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, நான் லைவ் வரட்டுமா, வந்தால் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா? லைவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட கேட்குற க்வெஸ்சன்ஸை நான் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நான் அப்போதைக்கு அப்போ உங்களுக்கு என்னைய பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து லைவில் நான் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டைப் பண்ணலாம். ஸோ நான் அதை ரீட் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாகவே உங்கள்கிட்ட வந்து பேசிடுவேன். டைரெக்டாக என்னைய பற்றி கேட்கணுமா, என்ன எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். நான் இமீடியட்டாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், பியூட்டி டிப்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கிற வீடியோஸில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், என்னைய பற்றி நிறையா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லைவில் வந்து நம்ம ஈஸிலி வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ அதுக்காக தான் மெயின்லி வந்து லைவில் வருவாங்க. ஸோ நான் மேபி இன் ஃபியூச்சர் லைவ் வந்து வர முடிஞ்சால் கண்டிப்பாக வருவேன். ஸோ எஸ் பேக் டு கிச்சன். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்பாத்திஸை வந்து போடலாம். அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ 16 லேயர் சப்பாத்திக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மாவு போட்டு சப்பாத்தி மாவை நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு ஆயிலோ கீயோ நம்ம வந்து நல்லா கையில் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆயில் போடுங்க, திருப்பியும் ஆயில் போட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 16 லேயர்ஸ் வந்துடும். இப்போ இதை தேய்ச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக அழகாக வந்து சப்பாத்தி வந்துடும். நீங்கள் கீயோ ஆயிலோ போட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் 3 லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக சூப்பராக வந்துருச்சுன்னு. ஸோ இப்போ 3 லேயருக்கு வந்து சேம் மெத்தடில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும் இல்லையா. ஸோ இதை நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா புசு புசுன்னு 3 லேயராக சூப்பர் டேஸ்டியாக சாஃப்டாக வந்துடும். ஸோ பாருங்கள் எப்படி புஸ்ஸு புஸ்ஸுன்னு வருதுன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்குவேர் ஷேப்பில் நம்ம தேய்க்கலாம். இதுலேயும் சேம் அதே மாதிரி கையில் ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 times மடிச்சுட்டு தேய்ச்சி போடணும். ஸோ இது வந்து நல்லா ஒரு 4-8 லேயர்ஸ் வரும், ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த சப்பாத்தியை பிச்சு காமிக்கிறேன், எப்படி லேயர் லேயராக அழகாக வந்திருக்குன்னு. நார்த் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாவே அந்த சைடு கிடையாது. இங்கே நம்ம மைதா பரோட்டா, கோதுமை பரோட்டா எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ இது வந்து அந்த நார்த் சைடில் கிடையாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை தான் சாப்பிடுவாங்க. லேயர்ஸ்க்கு வந்து நம்ம இங்கே பரோட்டா மெத்தடில் தானே பண்ணுறோம், பட் அங்கே அப்படி கிடையாது. லேயர்ஸ்க்காக அவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ பிச்சு காமிக்கிறேன், எப்படி லேயர்ஸாக இருக்குதுன்னு வாங்க பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா சூப்பராக லேயர் லேயராக இருக்குது. இது வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம், நேச்சுரலி சப்பாத்தியை போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். ஸோ நான் இந்த பிளாகை இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த பிளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் பிளாகில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 யூடியூபர்ஸை பற்றி நான் வந்து யோசித்தேன். நான் வந்து ஜஸ்ட் சொல்கிறேன், மேபி அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஒரு குட்டி பீரியட் ஆஃப் 4 months வந்து அவங்க எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ப்ளஸ் வ்ளாகிங் பண்ணுவாங்க. ஸோ வ்ளாகிங் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து சாரி சேலஞ்ச் கொடுக்க முடியும். ஜஸ்ட் குக்கிங் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நான் ரெண்டு பேரும் மென்ஷன் பண்ணுறேன், 2 சேனல்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தீபா மித்ரா ஆஸ்திரேலியன் தமிழ் வ்ளாக்ஸ், ஷீஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாரி கட்டி வ்ளாக் பண்ணுறதை பற்றி என்ன ஐடியா இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் டூ இட் தீபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டு பாரிஸ் சேனல் வச்சுருக்காங்க அவங்க, ஷீஸ் இன் பாரிஸ். அவங்க வந்து அப்பப்போ வந்து வ்ளாக்ஸும் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் மோஸ்ட்லி குக்கிங் தான் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரியல அவங்களால இதை அக்செப்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு. பட் ஸ்டில் இந்த சாரீ சேலஞ்ச் வந்து நம்ம பாஸ் ஓவர் பண்ண பண்ண தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இது ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும்.
சோ அதனால தான் நான் இந்த ரெண்டு பேரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சோ இவங்களுடைய சேனல் லிங்க்ஸ் பிளஸ் எனக்கு சாரி சவாலஞ்ச் கொடுத்த திவ்யா அண்ட் அகல்யா அவங்க ரெண்டு பேரோட சேனல் லிங்க்ஸ் இந்த நாலு சேனல் லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் நீங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல் சோ நீங்க வேணும்னா அவங்க சேனல்ஸ் போய் செக் பண்ணி பார்க்கலாம் சோ ஐ வில் see you in my next video until then bye take care